அன்பு நண்பர்களே இந்த காணொளியில் தர்மபுரி அதியமான் கோட்டை காலபைரவர் பற்றி காண இருக்கின்றோம் காலபைரவர் கோயில் வந்து இந்த அதியமான் கோட்டையில் இருக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் பெங்களூர் சேலம் போன்ற தர்மபுரி போன்ற பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஃபேமஸான கோயில் இது இந்த இந்தியாவில் இரண்டு கோயில்கள் தான் காலபைரவர் இருக்கிறது அதாவது காலபைரவர் தவிர வேற எந்த தெய்வமும் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு கோயில் தான் இருக்கு ஒன்னு காசி காசியை முக்தி முக்தி கஷேத்திரம் என்று சொல்வார்கள் இது பரிகார கஷேத்திரம் இந்த காலபைரவர் வந்து இங்க இருக்கிற தர்மபுரியில இருக்கிற காலபைரவர் வந்து பரிகார இங்க வந்து நம்ம வேண்டியத நினைச்சு வேண்டிக்கிட்டு 12 வாரம் தொடர்ந்து ராகு காலத்துல அவர் பூஜை பண்ணி மூன்று தேய்பிர அஷ்டமியில அவரை வணங்கி வந்தா கண்டிப்பா அவன் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேறதாக ஐதீகம் இந்த அந்த காலவேளை வந்து இவருக்கு இணை இவர் தான் இவர் வந்து பயங்கர ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் மொத்தம் 64 காலபைரவர்கள் உள்ளார்கள் இந்த 64 காலபைரவர்களும் இந்த அதியமான் கோட்டையில் இருக்கின்ற காலபைரவர்களும் அடக்கம் இங்க வந்து பைரவர்கள்னா முதன்மையான பைரவரான உன்மந்திர பைரவர் உன்மத்த பைரவர் என்று சொல்வார்கள் இந்த கோயில்ல வீட்டிருக்காங்க இந்த கோயில் வரலாறு பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டிலே எதிரிகளால் நிறைய கோயில் இந்து கோயில்கள் இடிக்கப்படுது அப்போது அதியமான் மன்னரால் வெல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது அதியமான் வந்து ரொம்ப கவலைப்பட்டாரு அப்போ வந்து எதிரிகள் வந்து நுழைந்து இந்த கோயிலை எல்லாம் இடிக்கிறார்களே என்று கவலைப்பட்டார் அப்பொழுது வந்து ஜோதிடர் எல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு காலபைரவரை இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அதுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ ஜோதிடர் என்ன சொன்னாங்கன்னா தனி கோயில் கட்டக்கூடாது காலபைரவருக்கு தனி கோயில் கட்டக்கூடாது என்றால் காசியில் மட்டும்தான் தனி கோயில் உள்ளது ஆகையால் ஆனால் நீங்கள் அங்கு சென்று மண்ணு கல்லு எடுத்து அங்க பூஜை பண்ணி அந்த கல்லு மண்ணை வைத்துக் கொண்டு இந்த கோயிலை கட்டினீர்கள் என்றால் அந்த தோஷ பரிகார தோஷம் பரிகாரம் ஆகிவிடுகிறது என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னதற்கு என்னங்க அதியமான் மன்னர் சிலைகளை அங்கு செய்து அங்கு வைத்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து காசியிலே வைத்து இங்கே கொண்டு வந்தார் இங்க என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கள்ல தான் பூஜை நடக்கும் எல்லா தினங்களிலுமே ராகு காலங்களிலே பூஜை நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா 4:30 to 6 உள்ள ராகு காலங்களிலே 28 வகையான அபிஷேகம் ருத்ர அபிஷேகம் போன்றவை நடக்கும் அன்னைக்கு ராஜ அலங்காரத்துல காலபைரவர் தோன்றுவாரு மாதம் ஒரு முறை தேய்பிர அஷ்டமி நடக்கும் ஆலய காலம்பரை பூஜை ஆரம்பிச்சிடும் காலம்பரை விடியாலையில வந்து விஸ்வரூப தரிசனம் அதுக்கப்புறம் 6 அதிருத்ர யாகம் அப்புறம் அஷ்ட பைரவ யாகம் சோடஷ கணபதி யாகம் சோடஷ லக்ஷ்மி யாகம் 9 நவகிரக யாகம் 27 நட்சத்திர யாகம் 12 ராசி பரிகார யாகம் இவையெல்லாம் வந்து 6 9 காலம்பரை நடக்கும் அதாவது தேய்பிர அஷ்டமி என்று காலம்பரை 9 64 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடக்கும் பைரவர் சிறப்பு சொன்னா பைரவர் வந்து நிர்வாண கோலத்தில் தான் இருப்பார் நிர்வாண கோலம் ஆனந்த கோலாகலம் என்று சொல்வார்கள் இங்க வந்து நிர்வாண கோலத்தில் தான் இருப்பார் 11:00 அல்லது 10:30 சத்ரு சம்ஹார ஹோமம் நடக்கும் அங்க குருதி பூஜையும் நடக்கும் அதுக்கு பிறகு குருதி பூஜையும் நடக்கும் இந்த சத்ரு சம்ஹாரத்துல வந்து என்ன நடக்குதுன்னா பூஜையில 508 மிளகாய் 108 மிளகு 8 பந்தம் வைத்து பூஜைகள் நடக்கும் இந்த பூஜையில 500 மிளகாய் போட்டால் கூட 108 மிளகு போட்டால் கூட ஒரு கார நொடி கூட வருதில்லை நம்ம ஒரு சிறு ஒரு 4 மிளகாய் நம்ம வீட்டுல அடுப்புல வைத்து போட்டோம்னா வீடு பூரா அந்த காரம் இருக்கும் தும்புவோம் ஆனா இங்க வந்து 500 மிளகாய் போட்டு 108 மிளகை போட்டு அந்த சத்ரு சம்ஹார பூஜை நடக்கின்ற பொழுது குருதி பூஜை நடக்கின்ற பொழுது அந்த மாதிரி நொடி வருவதில்லை இந்த குருதி பூஜைங்கிறது குங்கும தண்ணீரை நிரப்பி குங்கும தண்ணீரை கரைத்து பூஜை செய்வார்கள் இது வந்து அதுக்கு பூஜை செய்த பிறகு இந்த சத்ரு சம்ஹார பூஜை செய்த பிறகு இந்த குங்கும தண்ணீரை நம்ம வந்து பாட்டில்ல வாங்கிக்கலாம் எல்லா தலைகளும் தெளிப்பாங்க இந்த தலைகள் கிடைக்கிறது எதுக்குன்னா சத்ரு சம்ஹாரம் சில பேருக்கு வந்து ஏவல் பில்லி சூன்யம் எதிரிகளால் தொல்லை எப்ப பார்த்தாலும் எதிரிகளால் தொல்லை இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் பண்ண பிறகு கண்டிப்பாக விலகி ஓடிடும் எதிரிகளால் தொல்லையே இருக்காது இந்த பூஜையில கலந்து கொண்டு அந்த குருதி பூஜையில கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை வாங்கி வீட்டுல தெளிச்சாங்கன்னா அந்த
குங்கும தண்ணியை கொடுப்பாங்க அது வீடு பூரா தெளித்துவோம் என்றால் வீட்டில் எந்த விதமான கெட்ட காரியங்கள் நடக்காது பில்லி சூன்யம் ஏவல் எதிரிகள் தொல்லை அதெல்லாம் விலகிடும் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் ஆதிசங்க பைரவர் உருரு பைரவர் குரோத பைரவர் கபால பைரவர் சம்ஹார பைரவர் உன்மந்த பைரவர் சண்ட உக்கிர பைரவர் என எட்டு வகையான பைரவர்கள் உள்ளார்கள் இந்த எட்டு வகையான பைரவருக்கும் எட்டு அவதாரங்கள் உள்ளது மொத்தம் 64 பைரவர்களுக்கு பூஜை நடக்கும் இந்த கோயில்ல பில்லி சூன்யம் ஏவல் பிசாசு கெட்ட கிரகங்கள் தொல்லை போன்றவை இவை இந்த குருதி பூஜையில் செய்யப்பட்ட தீர்த்த மேலே தெளிக்கப்பட்டவுடன் விலகிவிடும் அஷ்டமியில் மட்டும் ஒரு 25,000-50,000 பேரும் இந்த கோயிலுக்கு வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த ராகுகால பூஜை காண்பதற்கு ஒரு 5,000 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க அமாவாசை அன்று கண் திருஷ்டி ஓமல் விலக பூசணிக்காக இழப்பார்கள் பௌர்ணிக்கு பௌர்ணமி அன்று சொர்ண கிருஷ்ணா குபேர பூஜைகள் செய்வாங்க அப்படி செய்கின்ற பொழுது பண பிரச்சனைகள் தீங்கும் நவக்கிரக தோஷம் ஜாதக தோஷம் ஆகியவற்றுக்கு சிறப்பு பூஜைகள் இந்த கோயிலில் நடைபெற்று வருகிறது ஞாயிறு பூஜை 12 ஞாயிறு பூஜை 3 தேய்பிரை அஷ்டமியில் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் குழந்தை பிறக்கும் வியாபாரத்திலே நஷ்டம் பெற்றவர்களுக்கு நல்ல லாபத்துடன் தொழில் அமையும் கண்டிப்பாக கர்நாடக மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வராங்க கர்நாடக மாநிலத்திலும் நிறைய அதுபோல ஆந்திர மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வராங்க இங்க மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா லண்டன் போன்ற இடங்கள்லேருந்து வெளிநாட்டிலிருந்து தமிழர்கள் நிறைய பேர் வராங்க இந்தியர்கள் நிறைய பேர் வராங்க இந்த கோயில் வந்து நவக்கிரக தோஷம் விலகும் மேற்கட்டுகள் இந்த தோஷங்கள் விலகும் போது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்ட மண்டபத்துல வந்து முக்கிய மண்டபத்துல வந்து 9 நவகிரகங்களுடைய ஒதுக்கி வைத்திருக்கார்கள் அந்த மண்டபத்துல கடந்து போகும்போது நவகிரகங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் விளைகிறது ஒருவருக்கு அஷ்டமி சனி நடக்கும் ஒருவருக்கு ஜென்ம சனி நடக்கும் பாதகாதிபதி திசை நடக்கும் இவர்களுக்கு எல்லாம் வந்து கெட்டமான கெட்ட பலன்கள் ஏற்படும் அந்த மாதிரி தோஷத்துல ஜாதகத்துல தோஷத்தை உள்ளவர்கள் வந்து தசாபுத்தி சரியில்லாதவர்கள் அஷ்டமி சனி ஜென்ம சனி போன்ற தசை அர்த்தாஷ்டம சனி போன்ற நடப்பவர்கள் இந்த கோயில்ல வந்து இந்த மண்டபத்துல மெயின் மண்டபத்துல அந்த 9 கிரகங்கள் நவகிரகத்துல சிலையில் கீழே இருந்து பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் அடங்கி விலகி போய் விடுகிறது என்று கூறுகிறார்கள் மேஷ ராசிக்காரர்கள் இந்த கோயில்ல வந்து 12 ராசிகளும் குறிப்பிட்ட இடத்தை பார்த்து வழிபடும் என்று சொல்லுகிறார் மேஷ ராசிக்காரர்கள் சிரசை பார்த்து தலையை பார்த்து வழங்க வேண்டும் அப்படி வணங்கினால் அவர்கள் தோஷம் தீரும் ரிஷபம் வந்து கழுத்தை பார்த்து வணங்கணும் மிதுனம் தோல் தோல் குஜம் கடகம் வந்து மார்பு சிம்மம் வயிறு கன்னிக்குறி துலாம் தொடை விருச்சிகம் முட்டி தனுசு மகரம் மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகியவர்களை வந்து பார்த்து வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு வந்து எல்லா விதமான தோஷங்களும் நவகிரகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகிடுது என்று சொல்லுகின்றார்கள் இந்த கோயில் அதியமான் மன்னர் இரு வேளையும் வந்து வழிபடுவார் அவர் வந்து அதிகமான வந்து இந்த பைரவர் மேல தன்னுடைய உயிரியை வைத்திருந்தார் இவர் போருக்கு செல்லும் முன் தன்னுடைய வாழை இங்கே வைத்து பூஜை செய்த பிறகுதான் அந்த வாழை எடுத்துக்கிட்டு தான் போருக்கு போவார் அப்படி செல்கின்ற போது அவருக்கு வெற்றிகள் தான் கிடைத்தன இவர் சிறப்பு அம்சம் இவரை வணங்கினால் கெட்ட நேரம் நல்ல நேரமாகும் நல்ல நேரம் கெட்ட நேரம் அதிபதியாக இருக்கும் இந்த பைரவர் இந்த திருக்கோயிலில் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது 4 கைகளை உடையவர் 4 கைகளும் என்னென்ன ஆயுதங்கள் வைத்திருக்கார் சூளம் கபாலம் பாசகுஷம் தமரகம் என்ற 4 கைகளையும் இந்த ஆயுதங்களை வைத்துள்ளார் பாம்பை வந்து பூணூலா இருக்க பூணூலை போட்டிருக்கிறது பாம்பு அரைநான் கொடியும் அணிந்துள்ளார் நிர்வாண கோலம் இவருக்கு ஆனந்த கோலாகலம் அதை தவிர இவருக்கு நாய் சுண வாகனம் என்று சொல்வார்கள் நாய் தான் இவருக்கு வாகனம் நாய் வந்து இவர் பிடித்து கொண்டுதான் எங்கேயும் போவார் அது மாரி ஒரு அமைப்பு இருக்கு நாய் வாகனத்துடையவர் இவரை வழிபடுவோம் நம் வீட்டில் இருக்கின்ற தொல்லைகள் எதிரிகள் தொல்லை பில்லி சூன்யம் எதிரிகளால் தொல்லை மற்றபடி குழந்தை இல்லாதவை இது மாதிரி வந்து கல்வியில் தடை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பைரவரை நீங்கள் சென்று வணங்கினால் உங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் விலகி நற்பலன்களை ஏற்படுகின்றது இந்த கோயில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் காலபைரவர் கோயில்ல தென்னகத்திலே இது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயிலுக்கு சென்று வணங்குங்கள் நாம் இன்று கொரோனாவால் கஷ்டப்படுகின்றோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த பைரவர் அருளால் கண்டிப்பாக விலகும் கண்டிப்பாக கொரோனாவுக்கு பிறகு நார்மல் அடைந்த பிறகு நீங்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் பைரவர் உங்கள் குடும்பத்தை காப்பார் உங்களுக்கு எல்லா விதமான வளத்தையும் கொடுப்பார் நல்ல யோகங்களை கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இந்த காணொலி பிடித்திருந்தால்
தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அன்புடன் நன்றி, வணக்கம். அனுஷம் ஆர்விஷ்.